வணக்கம் நண்பர்களே, உங்கள் வழக்கண்ண நல்வினைஸ்வராஜ். மெயில் மூலமாக தகவல் பெற முடியுமா? ஒரு அரசு அலுவலகத்தில் கூடிய மெயில் மூலமாக அவர்கள் செய்து கொண்ட தகவல் பரிமாற்றத்தை தகவல் நிமிஷத்தில் பெற முடியுமா? அதை மெயில் வழியாக பெற முடியுமா? ரொம்ப எளிமையான விஷயம். நம்முடைய பொது தகவல் அதிகாரிகள் இதில் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. மெயில் வழியாக தகவல் வழங்க தேவையில்லை அப்படின்லாம் நம்ம பொது தகவல் அதிகாரிகள் நிறைய இடத்துல சொல்கிறதா நண்பர்கள் சொல்கிறாங்க. எனக்கும் ஒரு சில பதிலாம் அந்த மாதிரி வந்திருக்கு. மெயில் வழியாக இமெயில் மூலமாக தகவல் வழங்க தேவையில்லை என்று தகவல் சட்டம் சொல்கின்றது அப்படின்னு பொது தொழில் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப கற்றறிந்த, அதிகம் படித்த, மெத்த படித்த மேதாவிகள் நம்முடைய பொது தொழில் அதிகாரிகள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத விட நாம் முதல்ல தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரெக்கார்டு, ஆவணங்கள், பதிவேடு அப்படிங்கிற தொடர்பாக தகவல் சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் சட்டத்துடைய பிரிவு ஐ இலக்கணத்தை பற்றி, வரைவிலக்கணத்தை பற்றி ஒவ்வொரு சொல்லுக்குமான தகவல் சட்டம் விளக்கம் சொல்கின்றது. பிரிவு இரண்டில் விளக்கம் சொல்கின்றது. அதில் இரண்டு ஐ பதிவேடு ரெக்கார்டு அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. அதில் ஆவணம் கையால் எழுதிய பிரதி மற்றும் கோப்பு. கையில் எழுதின ஆவணம், ஒரு ஆவணம் அப்படின்னா ரெக்கார்ட்னா என்னென்னா கையில் எழுதியிருந்தாலும் சரி அல்லது அதனுடைய நகலாக இருந்தாலும் சரி என்று சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நுண்பட தகடு, நுண் சில்லு மற்றும் ஆவணம் ஒன்றின் உருவ நேர்படி, அதாவது ஒரு மைக்ரோசிப் மைக்ரோஃபிலிம் இதிலிருந்து நேரடியாக அதை காப்பி பண்ணுது. இது எல்லாமே வந்து ஆவணம் ரெக்கார்டு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வருது. இதிலிருந்து மறுபடைப்பு செஞ்சிருந்தாலும் சரி, அதிலிருந்து ஒரு பெருசு பண்ணாவோ அல்லது சிறுசாக பண்ணிருந்தாலும் சரி, அதனுடைய உண்மையான தன்மை மாற்றாமல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்து பிரிவு ரெண்டு ஐயில் டி மிக தெளிவாக சொல்லுது. கணனி ஒன்றால் அல்லது வேறு சாதனம் எதனாலும் உருவாக்கப்பட்ட வேறு பொருள் வகை ஆகியவற்றை உள்ளடக்கும். கம்ப்யூட்டரில் உருவாக்கப்பட்ட அல்லது வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உருவாக்கப்பட்ட வேறு பொருள் வகை ஆகியவற்றை உள்ளடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விஷயத்தை சாதாரணமாக ஒன்றரை வரியில் திருக்குறள் மாதிரி தகவல் நிமிஷத்தினுடைய பிரிவு டூ ஜேவில் மன்னிக்கணும் டூ ஐயில் டி மிக தெளிவாக கம்ப்யூட்டரில் உருவாக்கப்பட்ட அல்லது வேறு ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உருவாக்கப்பட்ட ஆவணம் அப்படிங்கிற தொடர்பாக சொல்லியிருக்காங்க. இதை வாங்கக்கூடிய உரிமை, இந்த ஆவணத்தை வாங்கக்கூடிய தகவல் நிமிஷத்தில் வாங்கக்கூடிய உரிமை இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக டூ ஜே மிக தெளிவாக சொல்லியிருக்கு. டூ ஜேவில் உட்பிரிவு நான்கு, டூ ஜே உட்பிரிவு நான்கு, கணனி ஒன்றில் அல்லது வேறு சாதனம் எதிலும் தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பொழுது அதனை வட்டுக்கள், நெகிழ்வட்டுக்கள், ஒளிநாடாக்கள், ஒளி மற்றும் ஒளிக்காட்சி நாடாப்பேழைகள் அல்லது மின்னியக்க வழி எதிலும் அல்லது அச்சடிப்புகள் மூலம் எதன் வடிவிலும் தகவலை பெறும் உரிமையை இது உள்ளடக்கும் அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் இருக்குது அல்லது வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்குது, அதை வந்து மின்னியக்க வழி எலக்ட்ரானிக் சிஸ்டத்தில் எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறதுல, மின்னணு மூலமாக நீங்கள் பெறலாம் அப்படின்னு சொல்கிறதுல மிக தெளிவான விஷயம் இமெயிலும் உள்ளடங்கும். ஆகவே தகவல் சட்டம் டூ ஐ படி மெயில் என்பது ஒரு ஆவணம். டூ ஜே உட்பிரிவு அதில் உட்பிரிவு நான்கின் படி நீங்கள் பெறுவதற்கு உரிமை கொண்டவர்கள். அதனால் இமெயில் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவலை இமெயில் மூலமாக நீங்கள் பெற முடியுமா என்றால் பெற முடியும். இமெயில் மூலமாக தகவல் பெற முடியுமா என்றால் முடியும். இதில் ஒன்றும் மாறுபட்ட குழப்பத்தை உருவாக்கி கொள்ள தேவையில்லை. நம்முடைய வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்களுக்கு தகவல் ஆணையகம் ஒரு உன்னதமான தீர்ப்பை வழங்கியதை நாம் அவருடன் தகவல் ஆணையம் நடத்திய வழக்கு விசாரணை, தொலைபேசி மூலமாக நடந்த வழக்கு விசாரணை மூலமாக பார்த்தோம். பொது தகவல் அலுவலருக்கு 25,000 ரூபாய் அபராதம், 5,000 ரூபாய் நஷ்டீடு மனுதாருக்கு என்று மிகப்பெரிய நல்ல தீர்ப்பினை தகவல் ஆணையர், தலைமை தகவல் ஆணையர் மரியாதைக்குரிய முனைவர் பிரதாப்குமார் அவர்கள் தெளிவாக விசாரணையில் தெரிவித்திருந்தார். மனுதாரர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்களும் மீண்டும் ஒரு முறை ஆணையரிடம்
என்ன தீர்ப்பு என்பதை கேட்டு அதை தெளிவாக பதிவு செய்திருந்தார். இந்த ஒளி பதிவினை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அது தொடர்பாக நிறைய வாதங்களை நாம் செய்திருக்கின்றோம். தகவல் ஆணையம் திருந்திருச்சின்னு நிறைய பேர் சந்தோஷப்படுந்தோம். கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. இந்த தீர்ப்பு கிடைத்தவுடன் உடனடியாக வழக்கினர் சதீஷ்குமார் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த தீர்ப்பு விஷயங்களை சொன்ன பொழுது நான் அவரிடம் சொன்னேன், ஆணையர் நம்மை ஏமாற்ற முயற்சி செய்கின்றார், தகவல் ஆணையகம் நம்மை ஏமாற்ற முயற்சி செய்கின்றது, எடுத்த எடுப்பில் அபராதம் விதிப்பதற்கு தகவல் உரிமைச் சட்டத்தில் தகவல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை பார்த்திருப்பீர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஒரு வசனம் வரும், வீரபாண்டிய கட்டபொம்மனை வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்வார்கள். அப்பொழுது ஒரு வாசகம் வரும், நாங்கள் நாயை சுட்டு கொள்வதாக இருந்தாலும் விசாரித்து தான் சுட்டு கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை ஒரு ஆங்கிலேயன் சொல்வதாக வரும். அடிப்படை சட்டம் என்ன சொல்வதுன்னா இயற்கை நீதி, அடிப்படையான சட்டம் இயற்கை நீதி. இயற்கை நீதி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மனிதனையும் விசாரிக்காமல் தண்டிக்கக்கூடாது. தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக தண்டனைக்கு உள்ளாகக்கூடிய நபரை விசாரிக்க வேண்டும், தண்டனை பற்றி விசாரிக்க வேண்டும், அவருடைய கருத்தினை கேட்க வேண்டும் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இயற்கை நீதி. இதுதான் அடிப்படை சட்டம், எழுதப்படாத சட்டம். இது உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்கின்றது. அப்படிங்கக்குள்ளே இந்த சட்டத்தை மீறி தண்டிப்பதற்கு தகவல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. தண்டனைகள் பற்றி சொல்லக்கூடிய தகவல் சட்டத்தினுடைய பிரிவு மிக தெளிவாக இது தொடர்பாக சொல்லுது. தண்டனை வழங்குவதற்கு முன்பாக அவருடைய கருத்தினை கேட்க வேண்டும் அப்படிங்கிற தொடர்பாக தகவல் உரிமை சட்டம் மிக தெளிவாக 20 சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் அவர் விசாரிக்காமல் தண்டனையை 25,000 ரூபாய் அபராதம் என்று சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை என்கின்ற கருத்து பரிமாற்றத்தை நாங்கள் இருவரும் செய்து கொண்டோம். இப்போ தகவல் ஆணையகம் எழுத்து வடிவிலான தீர்ப்பினை தன்னுடைய இணையதளத்தில் பதிவேற்றியிருக்கின்றது. இப்போ தான் வந்து தகவல் ஆணையத்தினுடைய சாயம் இழுத்திருக்கா, அல்லது தகவல் ஆணையத்திற்குரிய கணினியில் பதிவேற்றியுள்ள தவறா என்கின்ற ஒரு சின்ன சந்தேகம் எழக்கூடிய வகையில் பதிவேற்றம் செய்கின்ற பொழுது ஏற்பட்ட தவறா, தட்டச்சு பிழை என்று நினைத்து கொள்ளாமா என்கின்ற வகையில் ஒரு தீர்ப்பினை தகவல் ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த தீர்ப்பில் தகவல் ஆணையம் மிக தெளிவாக சொல்கின்றது. வழக்கு எண் CP 119/2020, CP 200/2020, CP 201/2020, புகார்தாரர் சதீஷ்குமார், எதிர்மனுதாரர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தினுடைய பொது தகவலாளர் தாப்பேட்டை. இந்த வழக்கில் ஆணையகம் மிக தெளிவாக தீர்ப்பினை எழுத்து மூலமாக வெளியிட்டிருக்கின்றார் இணையதளத்தில். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 7 உட்பிரிவு 1 கூறப்பட்டுள்ள கால அவகாசத்தை பொது தகவலாளர் மதிக்காமல் செயல்பட்டிருப்பதால் பிரிவு 20 உட்பிரிவு 1 தண்டனை வழங்கப்படுகின்றது. 25,000 ரூபாய் உங்களுக்கு ஏன் உயர்ந்தபட்சம் அபராதம் விதிக்கக்கூடாது என்பதற்கான காரணத்தை 1 மாதத்திற்குள் விளக்குமாறு தகவல் ஆணையம் உத்தரவிடுகின்றது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. மகிழ்ச்சியான விஷயம், சந்தோஷமான விஷயம். தகவல் ஆணையம் தொடர்ச்சியாகத்தினுடைய உத்தரவில் பிரிவு 20 உட்பிரிவு 2 தகவலை மறுத்த உங்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என்பதற்கான காரணத்தை சொல்லுங்கள்னு சொல்லி விளக்கம் கேட்டிருக்காங்க. 1 மாத கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தகவல் ஆணையாளர், முதன்மை தகவல் ஆணையாளர், தலைமை தகவல் ஆணையாளர் மரியாதைக்குரிய பிரதாப் குமார் அவர்கள் வழக்கு விசாரணை தொலைபேசியில் செய்த பொழுது 5,000 ரூபாய் அபராதம் மனுதாரர் கொடுக்க வேண்டும் என்கின்ற செய்தியினை சொல்லியிருந்தார். ஆனால் தீர்ப்பில் அது காக்காத்தூக்கி போயிடுச்சு. இது தட்டச்சு பிழையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நாம் நினைக்கின்றோம். பொதுவாக தகவல் ஆணையத்தை மனுதாரரோ எதிர்மனுதாரரோ கடிதங்கள் மூலமாக தொடர்பு கொள்வதற்கு, வேறு வகையில் தொடர்பு கொள்வதற்கு சட்டத்தில் இடமில்லை. தகவல் ஆணையம் நீதிமன்றத்தை போன்றது. நாம் வழக்கு தாக்கல் செய்திருக்கோம், எதிர்மனுதாரர் அவருடைய தரப்பினை விசாரணையில் எடுத்து வைப்பார். மற்றபடி தொடர்பு கொள்வதற்கு நமக்கும் அதிகார அமைப்புகளுக்கும் பொது தகவல் அதிகாரிகளுக்கும் அதிகாரம் இல்லை. இப்போ நம்ம வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுற மாதிரி தட்டச்சு பிழைங்கிறதுனால தகவல் ஆணையத்திற்கு இமெயில் மூலமாக
பொதுத்தொகையிலிருந்து இமெயில் மூலமாக தகவல் கொடுத்ததாக சொல்லியிருக்காரு. அது தகவல் ஆணையமும் தன்னுடைய உத்தரவில் சொல்லியிருக்கின்றது. அதனால் நாமளும் இமெயில் மூலமாக நம்முடைய 10 ரூபாய் கட்சி மாநில செயலாளர் இந்த வழக்கில் புகார்தாரர் மரியாதைக்குரிய வழக்கினர் சதீஷ்குமார் அவர்கள் இமெயில் மூலமாக தகவல் ஆணையத்திற்கு ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். தகவல் ஆணையகம் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று நாங்கள் நினைக்கின்றோம். தலைமை தகவல் ஆணையாளர் மிக தெளிவாக வழக்கு விசாரணையில் 5000 ரூபாய் அபராதம் என்பதை மிக தெளிவாக 2 முறை சொல்லியிருக்கின்றார், உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அது எழுத்து மூலமான தீர்ப்பில் வந்திருக்க வேண்டும், வராமல் விட்டது தட்டச்சு பிழையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதால் தலைமை தகவல் ஆணையாளருக்கு இமெயில் மூலமாக இந்த செய்தியை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய நண்பர்கள் நான் உட்பட நாம் நினைப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு தகவல் ஆணையகம் அதிகாரிய ஏடிஎம் பிடிஎம்மாக தான் செயல்பட்டு இருக்கு. அவங்களை காப்பாற்றக்கூடிய வேலையை தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. தகவல் சட்டத்தையோ அல்லது அடிப்படை சட்டங்களையோ இயற்கை நீதியோ நியாயத்தையோ நீதியோ இவர்கள் மதிக்கக்கூடிய அளவில் இல்லாமல் இருக்கக்கூடிய வருத்தம் நமக்கு இருக்கின்றது. நிறைய தகவல் உரிமை சட்டம் 2வது மேல்முறையீட்டு மனுக்களில் விசாரணையில் தகவல் கிடைச்சான்னு கேட்பாங்க, கிடைக்கலன்னு சொல்லுவோம். ஆனால் அவர்கள் தகவல் கிடைத்ததாக பதிவு செய்து கொண்டு வழக்கினை முடித்த உண்மை சம்பவங்களை நாம் நிறைய கேள்விப்பட்டதால் தகவல் ஆணையத்தின் மீது நமக்கு ஒரு குறைந்தபட்ச அவநம்பிக்கை இருக்கின்றது. அது இந்த வழக்கில் உண்மையாக இருக்குமோ என்று நாம் சந்தேகிக்கின்றோம். நாம் போட்ட பொறியில் எலி மாட்டிச்சுன்னு கூட சொல்லலாம். நிறைய முறை நான் சொல்லியிருக்கின்றேன், தகவல் ஆணையகம் மொக்கையாக சட்டவிரோதமாக சட்டத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு எதிராக நியாயத்திற்கு எதிராக அடிப்படை சட்டங்களுக்கு எதிராக நிறைய தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு வழி இல்லை. தகவல் ஆணையம் ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா, ஒரு உத்தரவு சொல்லிடுச்சுன்னா, அதுக்கு மேலே 2வது மேல்முறையீடு மத்திய தகவல் ஆணையத்துக்கு டெல்லி தகவல் ஆணையத்திற்கோ அல்லது வேறு அதிகார அமைப்புக்கோ போகிறதுக்கு வழி இல்லைங்கிற தைரியம் அவர்களுக்கு. ஆனால் நீதிமுறை சீராய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற மிகப்பெரிய ஆயுதம் உச்சநீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தை நீதி பேராணைகள் மூலமாக அணுகி தகவல் ஆணையத்துடைய தீர்ப்புகளை அதில் கூடிய குறைகளை சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களை திருத்துவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. மொக்கையான தீர்ப்புகளுக்கு எதிராலும் கொஞ்சம் தகவல் உயர்நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை நாம் நிறைய பேர்த்து சொல்லிகிட்ருக்கிறோம். இந்த வழக்கில் தகவல் ஆணையகம் நம்மிடம் மிகச்சரியாக மாட்டிகிட்ருக்கு. இதில் என்ன மிகப்பெரிய பலம் பார்த்திங்கன்னா, தலைமை தகவல் ஆணையாளர் தன்னுடைய உத்தரவில் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இன்று அந்த மனுவை விசாரித்த பிப்ரவரி 5ஆம் தேதி வரை மனுதாரருக்கு தகவல் வழங்கவில்லை என்பதை பொது தகவலாளர்கள் ஒப்புக்கொள்கின்றார் என்பதை சொல்லிவிட்டு 5ஆம் தேதி தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு பொது தகவலாளர்கள் இந்த வழக்கு விசாரணை முடிந்த பிறகு மெயில் அனுப்பியிருக்காரு. அந்த மெயிலில் மனுதாரருக்கு தகவல் வழங்கியிருக்கிறார் என்பதை பதிவு செய்கின்றேன் சொல்லி பதிவு செய்கிறாரு. உண்மையிலே மனுதாரருக்கு 6ஆம் தேதி மாலை 3:02 பொது தகவலாளர் பதிவஞ்சல் மூலமாக ஒரு கடிதத்தை அனுப்புகின்றார். அந்த கடிதத்தில் தகவலை எதிர்காலத்திற்காக கொடுக்கின்றோம், திரட்டி கொடுக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பக்கம் இருக்கக்கூடிய பதிலை வழங்கியிருக்கின்றார். அதில் ஒரு நிறைவான முழுமையான தகவல் இல்லை, தகவல் வழங்கப்பட்டதாக கூட பதிவில்லை. ஊராட்சியில் இருக்கக்கூடிய உதவி பொது தளபதியிட்ட தகவல் கேட்டுக்கிறோம், வாங்கித்தரோம்னு 6 பக்கம் கதை சொல்லியிருக்கார். இதை தவிர அதில் தகவல் வேறு எதுவும் நிறைவானதாக இல்லை. இந்த பதிலை ஒரு முறை சாதாரண மனிதன் படித்து பார்த்தால் கூட தகவல் வழங்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். புகார் மனுவில் நாம் தகவல் கேட்கவில்லை. புகார் மனுவில் நாம் தகவலை கேட்காமல் மிக தெளிவாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நஷ்டீடு கொடுக்க வேண்டும், அபராதம் விதிக்க வேண்டும், சட்டம் தெரியாத பொது தகவலாளரை சட்டம் போய் படிச்சுட்டு சொல்லி உத்தரவு போடணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை மட்டுமே நம்முடைய 10 ரூபாய்க்குத்தினை மாநில செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் இந்த 3 புகார் மனுவிலும் கேட்டிருந்தார். தகவலை கேட்கவில்லை. விசாரணை ஆடியோவில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தகவல் ஆணையாளர் தகவல் வேண்டுமா என்று கேட்பார். இவர் மிக தெளிவாக சொல்வார், தமிழ்நாடு முழுவதும் தகவல் ஆர்வலர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், இதில் வழங்கக்கூடிய தீர்ப்பு அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்கிற கோரிக்கையினை வைக்கின்றார். அப்படின்னா அவர் தகவல் வேணாமான்னு அவர் கேட்குறாரு. அவர் வேணுமா வேணாமான்னு சொல்லாமல் நான் புகார் தாங்க கொடுத்துருக்குறேன் அப்படின்னு ஆணையத்திடம் நாசுக்காக சொல்கின்றார். தகவல் வேண்டாம், ஒழுங்கு நடவடிக்கைடு, அபராதம் போடு அப்படிங்கிறத மிக நாசுக்காக தெளிவாக ஆணித்தரமாக சொல்கின்றார். உடனடியாக தகவல் ஆணையாளர் உத்தரவிடுகின்றார், 5000 ரூபாய் அபராதம், 25000
மணிக்கும் 25,000 அபராதம், 5,000 ரூபாய் நஷ்டீடு என்கின்ற தீர்ப்பினை சொல்கின்றார். பொது தகவல் அதிகாரியிடமும் தொலைபேசியில் சொல்கின்றார் இந்த தீர்ப்பினை சொல்கின்றார். மீண்டும் மனுதாரர் கேட்கின்றார், ஐயா உங்களுடைய தீர்ப்பு என்ன என்கின்ற என்று கேட்கின்றார். தலைமை தகவல் ஆணையாளர் மிக தெளிவாக பதிவு செய்கின்றார், 25,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கின்றேன், 5,000 ரூபாய் நஷ்டீடு உங்களுக்கு உத்தரவு போட்டிருந்தேன் சொல்கிறாரு. ஆனால் இந்த தீர்ப்பில், எழுத்து மூலமான தீர்ப்பில், இணையதளத்தில் பதிவேற்ற தீர்ப்பில் 5,000 ரூபாய் நஷ்டீடு தொடர்பான செய்திகள் இல்லை. இது நாம் எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு தான். இது தொடர்பாக வழக்கறிஞர் சதீஷ்குமாரிடம் நீங்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பிலும் முகநூல் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் உங்களுடைய வருத்தங்களை பகிர்ந்திருக்கின்றீர்கள். என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. முன்ன சொன்ன மாதிரி தான், எலி இப்போ தான் மாட்டியிருக்கு. இதை எடுத்துகிட்டு நம்ம தகவல் ஆணையத்திட்ட மீண்டும் 18(1)ன் கீழ் புகார் மனுவை கொடுக்க இருக்கின்றோம். நீங்கள் சொன்னது ஒன்றா இருக்குது. இப்போ மெயில் அனுப்பியிருக்கிறோம், நினைவுபடுத்தியிருக்கிறோம். ஒருவேளை தட்டச்சு பிழையாக இருந்தால் அவர்கள் இதனை சரி செய்து மீண்டும் பதிவேற்றம் செய்வார்கள். அல்லது இது இறுதி தீர்ப்பாக இருந்தால் பிரிவு 18(1)ன் கீழ் தகவல் ஆணையத்தை தீர்ப்பிற்கு பிறகு அணுவதற்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் தகவல் ஆணையத்தை மீண்டும் 18(1)ல் புகார் மூலமாக அணுகிருக்கின்றோம். அதில் என்ன முடிவு கிடைக்கிறது என்று பார்ப்போம். எது எப்படி இருந்தாலும் மீண்டும் நாம் இந்த உத்தரவுக்கு எதிராக தகவல் ஆணையத்தினுடைய மோசடிகளை, தகவல் ஆணையத்தினுடைய இந்த இரட்டை நிலைப்பாட்டினை, தகவல் ஆணையத்தினுடைய சட்ட மீறல்களை உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று உயர்நீதிமன்றம் மூலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கூடிய இந்த பிரச்சனைகளை களைவதற்கான முயற்சியை எடுக்கிருக்கின்றோம். உயர்நீதிமன்றத்தை நாம் அணுகின்ற பொழுது ஆணித்தரமாக ஒரு கோரிக்கையினை வைக்கியிருக்கின்றோம். இனி தகவல் ஆணையத்தில் நடக்கக்கூடிய விசாரணையை வீடியோ மூலமாக பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யப்பட்ட பிரதியை வழக்கு கோப்பில் வைக்க வேண்டும். வழக்கின் தரப்பினர்கள் கேட்கின்ற பொழுது அதன் நகல் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை உயர்நீதிமன்றம் வாயிலாக வைக்க இருக்கின்றோம். இதை கவர்னர் மூலமாகவும் இந்த கோரிக்கையினை வைக்க இருக்கின்றோம். சட்டப்படி தகவல் ஆணையத்துக்கு வழிகாட்டுதல் கொடுக்கக்கூடிய அதிகாரம், நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கு இருப்பதால் கவர்னர் மூலமாகவும் முயற்சி எடுக்க இருக்கின்றோம். சங்கர் டிபி அருமையான ஒரு கருத்தை கேட்டிருக்கின்ற, சட்டத்தில் ஆணையம் ஒரு சிவில் கோர்ட் என்று சொல்லப்பட்டுள்ளது, எனவே தீர்ப்பை திருத்த மனு செய்யலாம் அல்லவா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அதாவது பொதுவாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு நீதிமன்றங்களில், நீதிமன்றம் சார்ந்த அமைப்புகளில் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு எந்தெந்த இடத்திலெல்லாம் உரிமையல் நடைமுறை சட்டம் பயன்படுத்தப்படுகின்றதோ அந்த இடத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு தீர்ப்பிற்கு எதிராக மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். முதல் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு மேல்முறையீடு செய்யலாம், சீராய்வு செய்யலாம், அந்த தீர்ப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி விளக்கம் கேட்கலாம். ரெஃபரன்ஸ், அப்பீல், ரிவ்யூ, ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி மூன்று வகையான தீர்வு வழிகள் நமக்கு இருக்கும். ஆனால் தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பொறுத்தவரை தகவல் ஆணையகம் ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டதென்றால் அந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பானதாக கருதப்படும். அதன் மீது மேல்முறையீட்டினை நீங்கள் செய்ய முடியாது. தமிழ்நாடு தகவல் ஆணையகம் தீர்ப்பு வழங்கிய பிறகு அதன் மீது டெல்லியில் உடைய தகவல் ஆணையத்திற்கு அல்லது வேறொரு அமைப்பிற்கு நீங்கள் மேல்முறையீடு செய்ய முடியாது. மீண்டும் தகவல் ஆணையத்தில் நீங்கள் சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியாது. தகவல் ஆணையத்தினுடைய தீர்ப்பினை பற்றிய விளக்கத்தை தகவல் ஆணையத்திடம் கேட்க முடியாது. இப்படி ஒரு சூழல் இருப்பதால், சட்டம் மிக தெளிவாக இருப்பதால், நம்முடைய சங்கர் அவர்கள் கேட்டது போல் தீர்ப்பை திருத்துவதற்கு மனு செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நாம் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கின்றோம், மெயில் மூலமாக கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கையில் அவர்கள் ஏதாவது கிளரிக்கல் தவறாக இருந்தால், தட்டச்சு தவறாக இருந்தால் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் பிரிவு 18(1)ன் கீழ் தகவல் ஆணையத்தை மீண்டும் அணுகுவதற்கான வாய்ப்பினை தகவல் ஆணையகம் தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக கொடுத்திருக்கின்றது. மத்திய தகவல் ஆணையமும் தமிழ்நாடு தகவல் ஆணையமும் பல்வேறு வழக்குகளில் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க, தகவல் ஆணையம் கோர்ட்டை போன்றது, எங்களுடன் மனுதாரரோ எதிர்மனுதாரரோ எந்த கடித தொடர்பும் கொள்ளக்கூடாது. ஆனால் தகவல் ஆணையத்தை புகார் மனு மூலமாக நீங்கள் அணுகுவதற்கு தடை இல்லை, புகார் மனு மூலமாக வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆகவே தகவல் ஆணையத்தின் தீர்ப்பின் அடிப்படையில், முன் தீர்ப்புகள் அடிப்படையில் நாம் புகார் மனுவை கொடுக்க இருக்கின்றோம். தகவல் ஆணையத்தினுடைய தீர்ப்பில் திருப்தி இல்லை என்றால் நாம் புகார் மனு மூலமாக கொடுக்கலாம். இந்த புகார் மனுவில் கூடுதலாக நம்ம ஒரு இன்னொரு கோரிக்கையினை வைத்திருக்கின்றோம். அந்த கோரிக்கை என்னவென்று பார்த்தால், முழு அமர்வு, தகவல் ஆணையத்தினுடைய முழு அமர்வு அமர்ந்து இந்த வழக்கினை விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை வைக்கிருக்கின்றோம். தகவல் ஆணையத்தில் ஒரு தகவல் அலுவலர், தகவல் ஆணையாளர் வழக்கினை விசாரிப்பார். ஒன்றுக்கு மேற்பட்ட தகவல் ஆணையர்கள் வந்து விசாரிப்பதற்கு தகவல் சட்டத்தில் இடம் இருக்கின்றது.
மூன்று தகவலாளிகள் உட்கார்ந்து அமர்ந்து வழக்கினை விசாரித்தால் முழு அமர்வு விசாரணை என்று சொல்வார்கள். அந்த மாதிரி முழு அமர்வு விசாரணையை இந்த புகார் மனுவில் நாம் கோரிக்கையாக வைக்கியிருக்கின்றோம். தகவல் ஆணையத்துடைய ஒரு தகவல் ஆணையருடைய விசாரணையில் திருப்தி இல்லை என்றால் ஃபுல் பெஞ்ச் முழு அமர்வு விசாரணை கேட்பதற்கு மனுதாரர்களுக்கு உரிமை இருக்கின்றது, எதிர் மனுதாரருக்கும் உரிமை இருக்கின்றது. ஆகவே நாம் இந்த வழக்கை பொறுத்தவரை நம்முடைய மரியாதைக்குரிய பத்து ரூபாய் மாநில செயலர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் முழு அமர்வு விசாரணை 18 உட்பிரிவு ஒன்றில் புகார் மனு வாயிலாக கோரிக்கை வைக்க இருக்கின்றார். இதில் என்ன முடிவு கிடைக்கின்றது என்பதை பார்த்துவிட்டு நாம் உயர்நீதிமன்றத்தை அணுகிருக்கின்றோம் என்கின்ற செய்தியினை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த வழக்கில் அபராதம் விதிக்கப்படுமா படாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 25,000 ரூபாய் அபராதம் சொல்லியிருக்காங்க, இந்த அபராதம் விதிப்பார்களா அல்லது ஏமாற்றி விடுவார்களா? நிறைய வழக்கில் அபராதம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, அதுக்கு பின்னாடி அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரியவில்லை அப்படிங்கிற செய்தியை நண்பர்கள் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு வகையில் உண்மையான செய்தி தான். 90 விழுக்காடு வழக்கு விசாரணைகளில் அபராதத்திற்கான தண்டனை தீர்ப்பிற்கான அறிவிப்பினை கொடுத்துவிட்டு தகவல் ஆணையகம் அதை மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுக்காமல் அப்படியே விட்டுவிடுகின்றார்கள். நாம் அவரிடம் மீண்டும் கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கின்ற ஒரு மாதத்திற்குள் பொது தகவலர்கள் பதில் கொடுக்க வேண்டும். அந்த பதிலை பெற்ற பிறகு தகவல் ஆணையகம் தண்டனை தொடர்பான ஒரு இறுதி முடிவினை எடுத்துவிட்டு புகார்தாரருக்கு மனுதாரருக்கு அதனுடைய நகலினை உத்தரவு நகலினை அனுப்ப வேண்டும், இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். தகவல் ஆணையம் என்ன செய்கின்றது என்று பார்ப்போம். பொறுத்திருந்து எடுத்திருக்கோம் நாம சட்டங்கிற ஆயுதத்தை முயற்சி பண்ணுவோம் திருத்தத்துக்கு. எல்லா மாற்றங்களும் ஒரே நாளில் நடந்துவிடாது, சிறுக சிறுக மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். நாம் விழித்திருக்கின்ற பொழுது யாரால் நம்மை ஏமாற்ற முடியும்? நன்றி, வணக்கம்.